நம்ம சேனலில் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸும் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்ன அப்டேட்ஸ்ன்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 4 உடைய ப்ரோமோ 1 வந்ததை தொடர்ந்து அக்டோபர் 4 இல்லைனா அக்டோபர் 11 இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சீசனில் நிறைய ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே குவாரண்டைன் பண்ணுவாங்களாம். இப்படி 1 week ஐசோலேஷனுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் வந்தால் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். அந்த வகையில் இப்போ ஒரு 15 ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அந்த 15 நேமை வெளியிட்டிருக்காங்க. ரம்யா பாண்டியன், ஷிவானி, ரியோ, ஷனம் ஷெட்டி, அர்ச்சனா, ஆரி, ஜித்தன் ரமேஷ், அமுதவானன், ஆஜித், கேப்ரில்லா, சஞ்சனா, ஷாலு ஷம்மு, வசுந்தரா தாஸ், அனுமோகன் இவங்க எல்லாரையுமே தான் ஐசோலேட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்களாங்க. இந்த மாதிரி நிறைய தகவலை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரூமர்ஸ் தான்ப்பா, இன்னும் வெளியிடலை அப்படிலாம் நம்மளும் நினச்சிருப்போம். ஆனால் ரியோ அண்டு ஷிவானி ரெண்டு பேரும் ஒரே பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோ இல்லாமல் எப்போவுமே ஷிவானி கிளாமர் டான்ஸ் தான் ஆடி பார்த்துருப்போம். இப்போ அவங்க ஸ்டோரியில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ராஜாவா நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறவங்களும் இதோடைய பேக்ரவுண்டும் சேமாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே குவாரண்டைனில் தான் இருக்காங்க. ஆனால் யாரும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி அக்ரிமெண்ட்ல இருக்கிறத இப்போ சொல்லுவாங்கன்ட்டு பல விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரம்யா பாண்டியன் கன்ஃபார்மா குவாரண்டைன்ல தான்ப்பா இப்போ இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 4 நம்ம எல்லாருமே அவங்கள பார்க்க போறோம்ன்ற விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அட போங்கப்பா, பிக் பாஸ் சீசன் 4 எப்போ வரும்னு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ரம்யா பாண்டியனும் கண்டிப்பா உள்ள போவாங்கன்ட்டும் டாக்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆனால் ரம்யா பாண்டியன் சீசன் 3 போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது, ஆனால் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இப்போ ரம்யா பாண்டியன் பிக் பாஸ் சீசன் 4 இருக்காங்களா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற வகையில் ஒரு ப்ரோமோ ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அது பிக் பாஸ் சீசன் 4 ப்ரோமோ கிடையாதுங்க, கேபிஒய் சீசன் 9 ப்ரோமோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேபிஒய் சீசன் 9 ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்காங்க ரம்யா பாண்டியன். லாஸ்ட் எபிசோட்லையும் நம்ம எல்லாருமே அவங்கள பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இப்போ ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் அவங்க இல்லைங்க. சரி, அவங்க இல்லாத ப்ரோமோவை வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, ரோபோ சங்கர் அவர்கள் தான். சரி, இப்போ பட ஷூட்டிங் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக கெஸ்ட்டாக வந்திருப்பார் போல இருக்குன்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த ப்ரோமோவில் ஒரு பெர்ஃபார்மர் சொல்கிறாரு, ஓ அவங்களுக்கு பதிலாக இவங்களா, ரீப்ளேஸ்மெண்ட்டாக, புது வரவா, இப்படியெல்லாம் அவரே கலாய்க்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு மகேஷ் அவர்கள் கூட சேர்ந்து. இப்போ வெளியாகிருக்கிற இந்த ப்ரோமோ சண்டே டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடோடைய ப்ரோமோ தாங்க. அப்போது சண்டேக்கான ஷூட்டை லாஸ்ட் வீக் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குவாரண்டைனில் இருக்காங்க. அதனால தான் அவங்க கேபிஒய் 9 இல்லைப்பான்ட்டும் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. என்னதான் ரம்யா பாண்டியன் நேஷனல் அவார்ட் வின் பண்ண படத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிரபலமான ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி ஷோ தாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபோட்டோஷூட் மூலிமா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஷோவை தொடர்ந்து கேபிஒய் 9 சீசனில் ஜட்ஜாக இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஷோவை விட்டு இதே சேனலில் ஒளிபரப்பாக இருக்கிற பிக் பாஸ் சீசன் 4 அவங்க மாறிட்டாங்கப்பா இப்படியும் சொல்லிட்டு வராங்க. ஸோ ரசிகர்களுக்கு விடை கொடுக்குற மாதிரி இந்த ப்ரோமோ வந்துடுச்சு. இப்போ ரம்யா பாண்டியன் என்ன சொல்ல போகிறாங்கன்றது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எல்லாத்துக்குமே விடை தெரியணும் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 4 ப்ரோமோ 2 வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ப்ரோமோக்காக யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யா பாண்டியன், ஷிவானி, ரியோ இவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ வெளியாகிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த பிக் பாஸ் அப்டேட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.